ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ் திருத்தல உலாவிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய புதுப்பாடல் கருப்பற்று ஊறி பிறவாதே என்று தொடங்கக்கூடிய அதி அற்புதமான தத்துவங்கள் நிறைந்த ஒரு பாடல். பொதுவாக அருணகிரிநாதர் நமக்கு நிறைய வழிகாட்டுகிறார் இந்த வாழ்க்கையில். எது தெய்வம், அதை எப்படி வணங்க வேண்டும், எது சத்தியம், எது பரம்பொருள், அதை எப்படியெல்லாம் நாம் அணுக வேண்டும் என்று பல விதங்களிலே நம் வாழ்க்கையை உய்வதற்கு தன்னுடைய திருப்புகழ் பாடல்களால் எவ்வளவோ விஷயங்களை அருணகிரிநாதர் வழிகாட்டியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த பாடலும் நாம் இறைவனிடம் எதை கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கிறார். அதில் முதல்ல பாருங்க, கருப்பற்று ஊறி பிறவாதேன்னு கேட்கிறார். இறைவா, நான் மீண்டும் இன்னொரு முறை ஒரு கருப்பையிலே நின்று இந்த உலகத்தில் பிறந்து இந்த வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு கேட்கிறார். ஏன் இப்படி கேட்கிறார்? ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்த ஒன்று தான், மீண்டும் மீண்டும் இந்த பிறவி என்கிற சுழற்சியிலே மாட்டிக்கொள்வது என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயமெல்லாம் இல்லை. அதனால தான் பட்டினத்தார் பாடினார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானேன்னு பாடினார். ஏன், ஒவ்வொரு பிறவி எடுக்கிற போதும் அதுக்கு ஒரு தாய் இருக்கா, அவள் என்னை 10 மாதம் சுமக்கிறா, அவள் வயிறு வலிக்க என்னை பெற்று போடுறா. ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன். ஒவ்வொரு பிறவி எடுத்து இதை எப்படிடா அழிக்கிறது, எப்படிடா ஒழிக்கிறதுன்னு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தலமாக உன்னை தேடி தேடி நடந்து நானும் கால் சலிக்கிறேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. மேலேருந்து பிரம்மன் படைக்கணும், படைக்கணும்னா சும்மா படைக்க முடியாது. ஒருத்தரை படைக்கணும்னா அவங்க நல்வினை என்ன, தீவினை என்ன, இதெல்லாம் எழுதி தான் படைக்க முடியும். அவனும் ஒவ்வொரு பிறவிக்கும் என் கணக்கு எழுதி 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 அவனுக்கும் கை வலிக்குதுப்பா, போதும் இந்த விளையாட்டெல்லாம், என்னுடைய பிறவியை அறுத்துருன்னு பட்டினத்தார் கேட்பார். அதையே அருணகிரிநாதரும் கேட்கிறார், கருப்பற்று ஊறி பிறவாதே, இன்னொரு கருப்பைக்குள்ளே போகிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்காதேன்னு. அடுத்து கேட்கிறார், கணக்க பாடுற்று உழலாதேங்கிறார். நிறைய கஷ்டங்களை அனுபவித்து ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பாங்கிறார். இப்போ ஏன் நமக்கு பிறவி வேணாங்கிறார்னா, பிறவி எடுத்தாலே கஷ்டம் இருக்கும், கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம வாழ வந்ததே நம்ம செஞ்ச தீவினையெல்லாம் அனுபவிக்க தான் வந்திருக்கிறோம், அப்புறம் எப்படி இங்கே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? அதனால் சொல்கிறார், கஷ்டமில்லாமல் அலையாமல் இருக்கணும், திருப்பொர் பாதத்து அனுபூதி. எனக்கு என்ன வேணும் தெரியுமா, நான் எதிர்பார்க்குற இடம் எது தெரியுமா, முருகா உன்னுடைய திருவடி மட்டும்தாயான்னு கேட்குறார். ஏன், அந்த ஒரு இடத்துல சரணாகதி அணைஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன், எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு திருவள்ளுவர் சொல்வார். நம்ம எதை பிடிச்சிக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். நல்ல கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும்னு இந்த உலகியில் இறுக பற்றி கொண்டால் நமக்கு இதுவே தான் திரும்பி திரும்பி கிடைக்கும். ஆனால் இல்லை இல்லைப்பா, பிடிக்க வேண்டிய சரியான இடம் முருகனினுடைய திருப்பாதம்தான்னு சரியாக பிடிச்சிக்கிட்டா நமக்கு திருப்பி பிறப்பே இல்லாமல் அவன் திருவடியிலேயே நிற்கின்ற பேறு கிடைக்கும்னு அருணகிரிநாதர் வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு பாடலாக இது இருக்கிறது. நிறைவாக முடிக்கிறார் முருகனினுடைய திருக்கோலத்தை அழகாக காமிச்சு. முருகன்னாலே ஒரு அழகு தானே, அவன் முகம் மட்டும் இல்லை அவனுடைய எல்லா பரிவாரங்களும் ஒரு அழகுதான். அதை நிறைவாக சொல்லி முடிக்கிறார், திருக்கையிர் சேவர் கொடியோனே சகத்திரு ஜோதி பெருமாளேன்னு சொல்லி முடிக்கிறார். முருகனை பாருங்கள், இந்த உலகத்தில் மிக அழகான பறவைகள்னால் ரெண்டு தான், ஒன்று மயில், இன்னொன்று சேவல். அந்த மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் வைத்திருக்கிற முருகனை எப்படி சொல்லி முடிக்கிறார், ஜகத்தில் ஜோதி பெருமாளேன்னு சொல்லி முடிக்கிறார். இது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்றால், இறைவனை எந்த உருவத்தில் பார்த்தாலும் வழிபட்டாலும் நிறைவாக இறைவனினுடைய நிலை எது என்றால், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியே என்கிற நிலையிலே கொண்டு போய் முடிக்கிறார். அந்த ஜோதியை நாமும் அகத்தே காண திருப்புகழை நாளும் படிப்போம். இந்த திருப்புகழினுடைய பொருளை கேட்டு மகிழ்ந்தோம். நம் ஓதுவார் குழு இதை இப்போது பன்னிசையோடு தர இருக்கிறார்கள், கேட்டு மகிழலாம். கருப்பற்றூரில் பிறவாதே, கருப்பற்றூரில் பிறவாதே.
அனக்கப்பாடுற்று உழலாதெங்கே கருப்பற்றூரில் பிறவாதே கனக்கப்பாடுற்று உழலாதே திருப்பொற்பாதத்து அனுபூதி திருப்பொற்பாதத்து அனுபூதி திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்கப்பாலித்து அருள்வாயே அனுபூதி சிறக்கப்பாலித்து அருள்வாயே அனுபூதி சிறக்கப்பாலித்து அருள்வாயே கருப்பற்றூரில் பிறவாதே கருப்பற்றூரில் பிறவாதே கனக்க பாடுற்று புழலாதே கருப்பற்றூரில் பிறவாதே கனக்க பாடுற்று புழலாதே கனக்க பாடுற்று புழலாதே திருப்பொற்பாதத்து அனுபூதிய திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்கப்பாலித்து அருள்வாயே திருப்பொற்பாதத்து அனுபூதி சிறக்கப்பாலித்து அருள்வாயே சிறக்கப்பாலித்து அருள்வாயே பரப்பற்றாருக்கு உரித்தோன்னே பரப்பற்றாருக்கு உரியோன்னே பரத்த பாலுக்கு அணியோ அபரப்பற்றாருக்கு உரியோ ஓனே பரத்த பாலுக்கு அணி
ஜகத்தில் சோதி பெருமாறு இருக்கை சேவர் கொடியோ ஜகத்தில் சோதி பெருமாறு ஜகத்தில் சோதி பெருமாளே திருக்கை சேவர் கொடியோனே ஜகத்தில் சோதி பெருமாளே ஜகத்தில் சோதி பெருமாளே ஜகத்தில் சோதி பெருமாளே ஜகத்தில்